ஹே வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொரோனா வேக்சின் சேஃபாக இல்லையா கொரோனா வேக்சின் போகிறனால எதனா சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லை உயிர் பாதிப்பு எதனா இருக்கா ஸோ இதை பற்றினா டீட்டெயில் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் கொரோனா வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்டாட்ஸ் பார்க்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டவங்க முப்பத்தஞ்சு கோடியே எண்பது லட்சம் பேர் போட்டிருக்காங்க செகண்ட் டோஸ் போட்டவங்க ஆறு கோடியே அறுபது லட்சம் பேர் போட்டிருக்காங்க டோட்டலாக இந்தியா மக்கள் தொகையில் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து வேக்சினேஷன் மொத்தமாக போட்டிருக்காங்க ஈவன் நாட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து கொரோனா வேக்சின் மேலே இருக்க ஒரு பயமாகவும் இருக்கலாம் அப்படின்றதுனால கொரோனா வேக்சின் அதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது ப்ராசஸ் எதுனா இருக்கா அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஸோ அதை பற்றினா முழு தொகுப்பு தான் இந்த வீடியோ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம் சைடு எஃபெக்ட் எந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படின்ற ஒரு பிராண்ட் அந்த பிராண்டோட யூஸ் பண்ண வேக்சினேஷனில் சைட் எஃபெக்ட் என்னென்ன இருக்குது அதுன்றதை முதல்ல பார்க்கலாம் அது வந்து ஆஸ்ட்ரோஜெனிக்கா அப்படின்ற வேக்சினை யூஸ் பண்ண நாலு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு இன் நார்வேல நாலு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம் வந்திருக்கு அதில் வந்து இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் கவலைக்கிடமான நிலையில இருந்திருக்காங்க அது இல்லாமல் யூகேயில் ஏழு பேர் இட்டாலியில் ஐம்பத்தேழு வயசு ஒரு ஆன் அண்ட் டென்மார்க்கில் அறுபது வயசு ஒரு லேடி இவங்க எல்லாம் வந்து பிளட் கிளாட்டான ப்ராப்ளம்னால இறந்துருக்காங்க இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பிளட் கிளாட்னா என்ன அப்படின்னு நம்ம உடலில் இருக்க ரத்தம் வந்து கிளாட் ஆகிடுது அதாவது கட்டியாக மாறிடுது அது வந்து ஃப்ளூயிட் இல்லாமல் கட்டியாக இருக்குது ஸோ அது வந்து நம்ம எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ரத்தம் பாயும் பொழுது அந்த டைமில் என்ன ஆகும் ரத்தத்தை பாய விடாமல் அந்த கிளாட்டான செல்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூளைக்கு ரத்தம் பாயுது அந்த டைமில் வந்து பிளட் லாட்டான செல் வந்து முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா அதை தாண்டி வேற எந்த பிளட் செல்ஸும் போகாது நம்ம மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் நம்ம வந்து இறக்க நேரிடுது ஸோ இதுதான் மெயின் பிளட் லாட்டான சினாரியோஸ் ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இவ்வளோ மேஜர் இஷ்யூன்னு யோசிக்கிறீங்க கரெக்ட் ஏன்னா பிளட் ஆகி மக்கள் இறந்துருக்காங்க அதனால் சில கண்ட்ரீஸில் வந்து இந்த ஆஸ்ட்ரோசெனிகா மருந்தை வந்து தடையும் பண்ணியிருக்காங்க உண்மையாவே கொரோனா வேக்சினில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா இவ்வளோ ரிஸ்க் இருக்காத நம்ம ஏன் செய்யணும் இதில் எந்த எந்த அளவுக்கு நமக்கு உயிர் பாதிப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் யூரோப்பியன் மெடிசின் ஏஜென்சி அப்படின்றவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு வேக்சின் போட்டதுல ஒருவருக்கு பிளட்கார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் ஹெல்த் ரெகுலேட்டர் அவங்க கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டரை லட்சம் பேருக்கு போட்டதில் ஒருவருக்கு கொ பிளட் கிளாட்டாரான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள் ஒரு லட்சம் பேரில் ஒருவருக்கு தான் இந்த வாய்ப்பு ஸோ மினிமல் ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தா நம்ம கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சம் பேரில் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் பேர் இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போதைக்கு நம்மள்ட இருக்க ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் டெத்து வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க நடக்குது

அதனால இது வந்து நெக்லிஜபிள் அப்படின்னு நம்ம ஸ்டேட்டா சொல்லிடலாம் இப்போ நம்ம அதோட சைடு எஃபெக்ட் பார்த்துட்டோம் இந்தியாவில் எந்த வகையான கொரோனா வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஒன்று கோவேக்சின் இன்னொன்று கோவிட்ஷீல்டு கோவேக்சின் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பாரத் பயோடெக் அப்படின்ற நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட கோவேக்சின் கோவிட்ஷீல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராஜெனிகா இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இந்திய தரப்புலேருந்து இந்த பிளட் கார்ட் ஆனதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை ஃபேக்காக கூட இருக்கலாம் அதை நம்மளால் அவ்வளோ தன்மையாக சொல்ல முடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் கொரோனா வேக்சின் போடுறனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கொரோனா வேக்சின் போடுறனால நைன்ட்டி ஃபோர் டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொரோனா பாதிப்புலேருந்து தப்பிக்கப்படலாம் நம்ம ஓகே சில கேசஸ் நம்ம பார்த்துருப்போம் கொரோனா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறமும் அவங்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சின் போட்ட உடனே வந்து செயல்படாது ஸோ அதுக்கும் நம்ம பாடிக்குள்ளே போய் அதற்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் முப்பது நாள் வரையும் எடுக்கும் அப்படின்னு நம்ம மெடிக்கல் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மெடிசின் ஊசி போட்ட உடனே ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் ஒன்று அப்படியும் அதையும் மீறியும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அந்த வேக்சினேஷன்னால் நமக்கு உயிர் இழப்புகளை தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு இதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்க உருமாறிய டெல்டா கொரோனா கூட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்டேஜ் அகெயின்ஸ்டாக நம்ம போட்டிருக்க வேக்சினேஷன் செயல்படும் அப்படின்னும் உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வேக்சினேஷன் போடாமல் இருக்கிறத விட வேக்சினேஷன் போட்டு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் வேக்சினேஷன் போடணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் ஸோ அப்போ தான் நம்ம வந்து செயின் லிங்கை கட் பண்ண முடியும் நம்ம கொரோனா வந்து பிரேக் பண்ண முடியும் நம்ம கொரோனா விரட்டி அடித்தாதான் நம்மளோட பழைய வாழ்க்கை முறைக்கு நம்மளால் போக முடியும் அதற்கான எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுங்க அரசாங்கத்தோட எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுங்க தேங்க் யூ